தாய் வீடு டிசம்பர் மாத இதழ் 2022. சமுத்திரத்தில் கொட்டி கிடக்கும் கோடி மர்மங்கள். எழுத்துருவாக்கம் சுப்பிரமணியம் ஜெயசீலன். குரல் வடிவம் கு பிரபு. உயிரினங்கள் வாழக்கூடிய சூழலை கொண்டது என எமக்கு உறுதியாக தெரிந்த ஒரே கோளான இந்த பூமியின் கிட்டத்தட்ட முக்கால்வாசி பகுதி நீரினை கொண்டுள்ளது. மனிதரின் தேடல் பசிக்கு அட்சய பாத்திரமாய் விருந்தளித்து கொண்டிருக்கும் இந்த சமுத்திரங்களில் கொட்டி கிடக்கும் மர்மங்கள் பல கோடி என்றால் அதில் தவறில்லை. அவ்வாறான அதிசயங்களுக்கும் ஆச்சரியங்களுக்கும் சற்றும் பஞ்சமில்லா கடலிலே காணப்படும் ஒரு சில அபூர்வமான மர்மங்கள் பற்றிய சிறிய பார்வையாக இந்த பக்கம் அமைந்துள்ளது. சமுத்திரத்தின் அடித்தளம், த ஓஷன் ஃப்ளோர். இந்த பூமியின் 70% பகுதி சமுத்திரங்களினால் சூழப்பெற்றுள்ளது. எனினும் இந்த சமுத்திரங்களின் 95% பகுதி மனிதரின் கண்களுக்கு இதுவரை புலப்படாத பகுதி. அதாவது, இதுவரையில் இந்த அடித்தளங்களின் 5% பகுதியை மட்டுமே நாம் பார்வையிட்டுள்ளோம். ஒட்டுமொத்த சமுத்திர அடித்தளங்களையும் விஞ்ஞானிகள் வரைபடமாக்கி எடுத்துள்ளனர். எனினும் இந்த அடித்தளங்களின் புகைப்படங்களது துல்லியத்தன்மை மிகவும் குறைவானதாகும். 3 மைல்களுக்கு அதிகமான பரப்பினை கொண்ட பகுதிகளின் அம்சங்களை மட்டுமே ஓரளவு படமெடுத்து கொள்ள முடிகின்ற போதிலும் அதனை விடவும் குறைந்த அளவான பகுதிகளை தெளிவாக படமெடுத்து விட முடியாது. இந்த குறையை நிவர்த்தி செய்யும் முயற்சியில் கடலின் அடித்தளம் 2030 சீபெட் எனும் ஆய்வு மேற்கொள்ளப்படுகின்றது. கடலின் அடித்தளத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளும் நோக்கிலே இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த ஆய்வுகளின் பின்னரே கடலுக்கு அடியில் என்ன இருக்கிறது என்பது பற்றிய சரியான முடிவுகளை வெளியிட சந்தர்ப்பம் கிட்டும். அதுவரையிலும் கடலுக்கு அடியிலே காணப்படும் பலவற்றினை விந்தையுடன் போற்றுவதனைத் தவிர வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. பாற்கடல் தோற்றப்பாடு, மில்கி சீ ஃபினோமினன். பல 100 ஆண்டுகளாக கடற்பயணம் மேற்கொள்பவர்கள் பாற்கடலை அல்லது கடல் நீர் வெள்ளை நிறமாக ஒளிர்வதனை அவதானித்துள்ளதாக வரலாற்று குறிப்புகளில் கூறப்பட்டிருப்பதனை நாம் கேள்வியுற்றிருக்கின்றோம். சாதாரண கண்களுக்கு இவை பாற்கடல் போன்று தோற்றமளிக்கின்றன. எனினும் இது என்ன என்பதனை விஞ்ஞானிகளால் விளக்க முடியவில்லை. இப்படி உண்மையாகவே தென்படுகின்றதா என்பதனை கூட விஞ்ஞானிகளால் உறுதிபெறக் கூற முடியவில்லை. 2006 பாற்கடல் பற்றிய செய்மதி காட்சிகள் படம் பிடிக்கப்பட்டது. இது குறித்த நீண்ட ஆய்வுகளின் பின்னர் ஒளிரக்கூடிய பாக்டீரியா வகையொன்று கூட்டமாக தோன்றுவதே பாற்கடல் போன்று தென்படுகின்றது என விஞ்ஞானிகள் விளக்கியுள்ளனர். மீன்கள் உண்பதற்கும் அவற்றின் குடலில் உயிர் வாழ்வதற்கும் இவ்வாறு பாக்டீரியாக்கள் ஒளிர்வதாகவும் அதுவே இந்த பாற்கடல் தோற்றத்திற்கானது எனவும் விஞ்ஞானிகள் விளக்கியுள்ளனர். எனினும் விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது தென்படக்கூடிய அளவிற்கு பாரிய அளவில் ஏன் அல்லது எதற்காக பாக்டீரியாக்கள் ஒன்று கூடுகின்றன என்பது குறித்த கேள்விகளுக்கு விஞ்ஞானிகளால் பதிலளிக்க முடியவில்லை. பாற்கடல் தோற்றத்திற்கும் நீர்நிலைகளில் இருகசை உயிரினங்களினாலே ஏற்படக்கூடிய குறுகிய கால ஒளிர்விற்கும் இடையில் பாரிய வித்தியாசம் காணப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பால்டிக் கடலின் விசித்திரம், பால்டிக் சி அனாமலி. பால்டிக் கடலின் அடித்தளத்தில் வேற்று கிரகவாசிகளின் விண்கலம் ஒன்று மூழ்கி கிடப்பதாக சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த 2011 பால்டிக் கடலின் ஆழ்கடலின் அடித்தளத்தில் நீள்வட்ட வடிவிலான ஓர் பொருளை கடலியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். வித்தியாசமான குறியீடுகளுடன் கூடிய நீள்வட்ட வடிவிலான பொருளை அவர்கள் கண்டுள்ளனர். இந்த பொருளானது பனிப்பாறை படலமா அல்லது வெறும் ஏதேனும் இயற்கை பொருள்களின் திரட்சியா என்பதனை ஆய்வாளர்களால் துல்லியமாக கண்டறிய முடியவில்லை. எனினும் இந்த பொருள் எங்கிருந்து வந்தது என்பது இன்றளவிலும் மர்மமாகவே நீடித்து வருகின்றது. சில வேளைகளில் மதிநுட்பமான வேற்று கிரகவாசிகளின் வாகலமாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் நம்புகின்றனர். ஆழ்கடல் புவியியல், அண்டர்சி ஜியாலஜி. சமுத்திரத்தின் நிலக்கூறுகள் பற்றிய போதியளவு விளக்கம் எமக்கு கிடையாது. எனினும் பூமியின் நிலப்பரப்பில் காணப்படும் அற்புதமான அம்சங்களை எம்மால் ஆழ்கடலிலும் காண முடிகின்றது.
உபர் குளங்கள் சமுத்திரத்திலே காணப்படும் நீரின் உப்புத்தன்மையை விடவும் கூடியளவு உவர்த்தன்மையுடைய நீரினாலே ஆழ்கடலின் அடித்தளத்திலே இவை உருவாகின்றன. அதாவது ஆழ்கடலில் காணப்படும் உவர் குளம் இந்த பூமியின் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியானது ஆழ்கடலில் அமைய பெற்றுள்ளதென்றால் நம்ப முடிகிறதா? டென்மார்க் நீரிணையிலே இந்த மிக விசாலமான நீர்வீழ்ச்சி காணப்படுகின்றது. குளிர்ந்த நீரானது சமுத்திர நிலப்பரப்பிலே வீழ்கின்றது. சுமார் 11,500 அடி ஆழத்திலிருந்து இந்த குளிர்ந்த நீர் வீழ்கின்றது. தரையிலே காணப்படும் மிக உயரமான நீர்வீழ்ச்சியான வெனிசுவேலாவின் ஏஞ்சல் நீர்வீழ்ச்சியின் உயரம் 3,212 அடி என்பது குறிப்பிடத்தக்கது. ஆழ்கடலில் பாரிய எரிமலைகள் வெடித்து சிதறுகின்றன. இதுபோன்ற விடயங்கள் நீரடியில் காணப்படுகின்றன என்பது விஞ்ஞானிகளுக்கு தெரிந்தாலும் அவை எவ்வாறு நடக்கின்றன, அவற்றின் பொறிமுறை என்ன என்பது விடை காண முடியாத புதிர்களாகவே நீடித்து வருகின்றன. சாகா வரம்பெற்ற ஜெலி மீன்கள், எமோட்டல் ஜெலிஃபிஷ். மரணத்தை வேண்டெடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட ஜந்துக்களாக இந்த ஜெலி மீன்கள் கருதப்படுகின்றன. புற்றுநோயை குணப்படுத்தும் இரகசியங்களை இந்த உயிரினம் கொண்டுள்ளதா? நகத்தை விடவும் சிறிய இந்த ஜந்து உடலின் காயங்கள் ஏற்பட்டாலோ அல்லது பட்டினி ஏற்பட்டாலோ பழைய நிலைக்கு உடலை மாற்றிக்கொள்ளக்கூடிய அபரிமிதமான ஆற்றலை கொண்டுள்ளன. இதன் காரணமாகவே இந்த மீன் வகைகளுக்கு சாகாவரம் கொண்ட ஜந்து என செல்லப்பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த வகை ஜந்துக்கள் பல நூறு ஆண்டுகளாக வாழ்ந்து வந்தாலும் 1990களில் இந்த அதிசயமான விடயம் கண்டறியப்பட்டது. இந்த ஜந்துக்களின் கலன்கள் எவ்வாறு பின்னோக்கி சென்று பழைய நிலையை அடைகின்றது என்பது விஞ்ஞானிகளால் இதுவரையில் விளக்க முடியாத விந்தையாகவே போற்றப்படுகின்றது. இந்த ஜந்துக்களின் ஆற்றல்களது இரகசியங்களை கண்டறிந்தால் புற்றுநோய் போன்ற மனிதருக்கு ஏற்படும் ஆபத்தான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட முடியும் என விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். மரியானா அகழி, மரியானா ட்ரெஞ்ச். மரியானா தீவுகளுக்கு அருகாமையிலே அமைந்துள்ள ஆழ்கடலில் இந்த அகழி அமைந்துள்ளது. பூமியின் மிகவும் ஆழமான பகுதியாக இந்த அகழிப்பகுதி கருதப்படுகின்றது. தரைமட்டத்திலிருந்து சுமார் 7 மைல் கீழே செல்கின்றது. ஒப்பீடு செய்யப்பட வேண்டுமாயின் எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் 5.5 மைல்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பகுதி கடல் பற்றிய ஆய்வுகள் மிகவும் சொற்ப அளவில் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 1960ஆம் ஆண்டில் 2 கடலியல் ஆய்வாளர்கள் குறித்த பகுதிக்கு சென்று திரும்பியிருந்தனர். அதன் பின்னர் 2012ஆம் ஆண்டில் திரைப்பட இயக்குனரும் கடலியல் ஆய்வாளருமான ஜேம்ஸ் கேமரூன் இந்த பகுதியிலே ஆய்வு செய்துள்ளார். இந்த அகழி மிகவும் இருள் சூழ்ந்ததென்பதுடன் மிகவும் குளிரான பகுதியாகும். இந்த பகுதி நீரின் அழுத்தம் 1 அங்குலத்திற்கு 8 டன் என்ற அடிப்படையில் காணப்படுகின்றது. இந்த பகுதியில் நீர்வாழ் உயிரினங்கள் வாழ பழகி கொண்டுள்ளன. மிகவும் தொலைவிலே இந்த அகழி காணப்பட்டாலும் இங்கும் சூழல் மாசடைதல் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பகுதியிலே பிளாஸ்டிக் பொருட்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. யோனாகுனி நினைவு சின்னம், யோனாகுனி மோன்யூமெண்ட். மனிதரினால் உருவாக்கப்பட்ட பிரமிட்டுகள் நீரில் மூழ்கி போனதா அல்லது இயற்கை கற்பாறைகள் இவ்வாறு உருவாகியுள்ளனவா? இந்த அதிசயமான நில கட்டமைப்பு ஜப்பானின் கடலுக்கு கீழ் காணப்படுகின்றது. இதற்கு ஜப்பானின் அட்லாண்டிஸ் என புனைப்பெயர் சூட்டப்பட்டுள்ளது. 1986ஆம் ஆண்டு சுழியோடி ஒருவரனால் இந்த பகுதி கண்டறியப்பட்டுள்ளது. இந்த கட்டமைப்பு மனிதரினால் உருவாக்கப்பட்டது எனவும் இயற்கையின் கொடை எனவும் விஞ்ஞானிகள் இயன்ற அளவிலும் வாத பிரதிவாதங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கற்பாறையின் கீழ் காணப்படும் மனித மற்றும் விலங்கு உருவங்கள் செதுக்கப்பட்டவையா அல்லது இயற்கையாகவே கீறல்களினால் உருவானவையா என விவாதிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த இடம் தற்போது பிரபல்யமான ஓர் சுற்றுலா சுழியோடன் கடற்பகுதியாக காணப்படுகின்றது. எனினும் இந்த கட்டமைப்பு எவ்வாறு உருவானது என்பதற்கு இதுவரையில் விஞ்ஞானபூர்வமான உறுதியான விளக்கங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை. ஏபிஎஸ்
கடல் மட்டத்திலிருந்து சுமார் 13,000 முதல் 20,000 அடி வரையிலான ஆழத்தில் புதிய கடல்வாழ் உயிரினம் அடையாளம் காணப்பட்டது. அண்மையில் ஆஸ்திரேலியாவில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் மூலம் பல புதிய கடல்வாழ் உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. முகமில்லா மீன் உள்ளிட்ட பல புதிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 1873 ஆண்டின் பின்னர் முதல் தடவையாக இந்த முகமில்லா மீன் கடலில் தென்பட்டுள்ளது. ஸ்பின்கி கிங் நண்டு, ஆழ்கடல் பல்லி மீன் உள்ளிட்ட பல உயிரினங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. கடலின் மிக ஆழமான பகுதியில் வாழ்ந்து வரும் கடல்வாழ் உயிரினங்கள் வாழும் பகுதி ஏபிஸ் என அழைக்கப்படுகின்றது. ராட்சத துடுப்பு மீன்கள் ஜாயன்ட் ஓராஃபிஷ். பாம்புகள் போன்ற இந்த மீன் வகையானது உலகில் மிகவும் ராட்சத பொனி மீனினம் என தெரிவிக்கப்படுகின்றது. இவை சுமார் 56 அடிகள் வரை வளரக்கூடியவை எனவும் 600 ராத்தல் வரையிலே எடையுடையவை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மீன்கள் கடலின் மிக ஆழமான பகுதிகளில் வாழ்ந்து வருகின்றன. சுமார் 3,300 அடி ஆழத்திலே இந்த மீன்கள் காணப்படுகின்றன. இதனால் இந்த மீன் வகை பற்றிய சரியான விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. கடந்த 2013 ஆண்டிலே 2 துடுப்பு மீன்கள் இறந்த நிலையிலே மீட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பொதுவாக நிலநடுக்கம் போன்ற அனர்த்தங்களின் போது அவற்றை முன்கூட்டியே உணர்ந்து கொண்டு விலங்குகள் இவ்வாறு கரையொதுங்குகின்றன. எனினும் இந்த வகை மீன்கள் எதனால் கரையொதுங்கின, எத்தனை மீன்கள் உலகில் உயிர் வாழ்கின்றன என்பது பற்றிய எந்த ஒரு விடயத்தையும் விஞ்ஞானிகளால் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியவில்லை. பிளாப் ஒலி, பிளாப் சவுண்ட். 1997 ஆண்டு தென் பசிபிக் கடலில் மர்மமான பிளாப் ஒலி பதிவு செய்யப்பட்டது. மிகவும் பலமான சத்தமாக இந்த சத்தம் ஒலித்துள்ளது. கடலுக்கு அடியிலே கேட்கும் சத்தம் பிளாப் என அழைக்கப்படுகின்றது. குறைந்த அதிர்வெண்ணை கொண்ட இந்த சத்தம் கடலின் ஆழத்திலிருந்து ஒலித்துள்ளது. ஆழமான கடற்பரப்பிற்கு புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஓர் உயிரினம் சத்தமிடுவது போன்றே இந்த ஒலி கேட்டுள்ளது. இந்த ஒலி எங்கிருந்து கேட்கின்றது என்பதனை கண்டறிவதற்கு விஞ்ஞானிகள் பல ஆண்டுகளாக ஆய்வு நடத்தி வந்தனர். பின்னர் 2005 ஆண்டில் பனிப்பாறையிலே இருந்து பனிக்கட்டிகள் உடையும் போது இவ்வாறு சத்தம் கேட்கிறது என விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். எனினும் இந்த விளக்கத்தை அனைவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக இந்த சத்தம் தொடர்பான மர்மம் தொடர்ச்சியாக நீடித்து வருகின்றது. பூமியின் முழுவதுமாக விரவி காணப்படும் இந்த சமுத்திரங்களின் இரகசியங்களை வார்த்தைகளால் வரையறுக்கு உட்படுத்த முடியாது. அந்த சுக அனுபவம் அள்ள அள்ள குறையாதது என்றால் மிக இல்லை. கடல் பற்றி நாம் அறிந்து தெரிந்து வைத்திருப்பது என்னவோ கடுகளவு என்பதே நிதர்சனம். நன்றி.